எல்லாம் குட்டி பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? ஆண்டி கூட சூப்பரா இருக்கேன். சரி, நான் ஒவ்வொரு வாரமும் உங்களை பைபிள் வசனம் அப்புறமா பைபிள் சாப்டர்லாம் படிக்க சொல்றேன்ல, அதெல்லாம் நீங்க படிக்கிறீங்க தானே? குட், அப்படிதான் டெய்லி படிக்கணும். பைபிள் வசனம் படிக்காம நம்ம இருக்கவே கூடாது. இன்னைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்? விருசந்தானோடைய பப்ப ஷோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆரம்பிச்சமா பண்ணிடலாமா? எல்லாம் முழங்கால் போடுங்க, கண்ணு மூடுங்க, கையை குப்பி. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஜெபிக்க போறோம். அன்புள்ள இயேசு சுவாமி, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே கூட அப்பா இந்த சிறுவர் ஊழியத்தை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாக ஆண்டவரே எத்தனை பிள்ளைங்க இருக்கிறார்களோ ஒவ்வொரு நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவங்களோட பேசுங்க ஆண்டவரே. தேவனே, கர்த்தாவே, அந்த பிள்ளைகளோடு நீங்க என்ன பேச சித்தம் வைத்திருக்கிறீரோ அப்பா, நீர் பேசுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நல்ல சுகபலன், ஆரோக்கியம், நல்ல ஞானம், படிப்பு, கீழ்ப்படிதல், பரிசுத்தம் எல்லாவற்றையும் என் தேவன் நீங்க தந்து பிள்ளைகளை ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக ராஜா. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். இப்ப நம்ம வில்சன் அண்ணாவுடைய பப்பஷோ பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, வீட்டுல வளர்க்க முடியாதரா, அதெல்லாம் காட்டுல தாண்டா இருக்கும் சொன்ன கேக்குறியா நீ? ஆமாக்கா, தப்பு பண்ணிட்டேங்கா. பாத்தியா, இதுதான் பைபிள கூட சொல்லிருக்கு, 1 கொரிந்தியர் 15:33ல, ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த குரங்கு மாதிரிதான் நம்ம லைஃப்ல கூட ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்க கூட நம்ம ரொம்ப ஐக்கியம் வச்சுக்கிட்டோம் சொன்னா நம்மளுடைய நல்லொழுக்கங்கள்லாம் கெட்டு போயிடும். ஆமாக்கா, எனக்கு நல்லா புரியுதுக்கா, எனக்கு வலிக்குதுக்கா. இப்ப வலிக்குதுன்னு சொல்லு, நான் சொல்ல முதல்ல கேக்குறியா நீ?
இனிமேலாவது நல்லா புரிஞ்சுக்கோ. இனிமேல் இந்த மாதிரி இந்த குரங்கு கூட கூட்டு வைக்கிற அப்புறம் பண்ணி கூட ஃப்ரெண்டா இருக்கிறேன்லாம் சொல்லிட்டு இருக்காத. புரியுதா? நல்லா புரியுதுக்கா. இதே போல பொண்ணை சுத்தி நிறைய கெட்ட கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க கூட எல்லாம் சேர்ந்தனா இப்பயாவது உன் ட்ரெஸ் தான் கிழிஞ்சுது. அப்புறம் உன் கூட சேர்ந்தனா உன்னோட நல்ல ஒழுக்கம் எல்லாம் கிழிஞ்சு போயிடும். இனிமேலாவது அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு விளக்க பாரு. ஓகேக்கா. அக்கா அக்கா என்ன எப்படியாவது ரெடி பண்ணிருக்கேன். அம்மா வந்தாங்க இன்னும் தொடம்பு கட்டெல்லாம் பிஞ்சிரும்க்கா. வா வா வா. இந்த பப்போ ஷோ ஒவ்வொரு வாரமும் வில்சனோட பப்போ ஷோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நேர்த்தியான கதைங்க, இந்த பப்பட்டெல்லாம் என்னென்னலாம் நமக்கு சொல்லி கொடுக்குதோ அதை நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணோம், அப்படியே செய்யணும். அப்போதான் நம்ம வாழ்க்கை என்ன பண்ணோம், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னைக்கு நாம் கற்றுக்க போகிற பைபிள் வசனம் ஏற்கனவே வில்சன் அண்ணா சொல்லி கொடுத்தாலும் நானும் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். 1 கொரிந்தியர் 15:33 மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும் அப்படின்னு போச்சுக்கு இல்லையா. அப்படின்னா என்னது ஆகாத சம்பாஷணைன்னா? என்னது ஆகாத சம்பாஷணைன்னா? மற்றவங்களோட, அதாவது கெட்டவங்களோட பழகிறது, அவங்களோட நட்பு வச்சுக்கிறது, அவங்களோட உறவாடுறது. ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னாலும் இந்த செல்ஃபோனை என்ன பண்ணலாம், நம்ம நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். ஏதாவது ஒரு ஃபோன் வருது அப்படின்னும் போது அதை அட்டன் பண்ணலாம், மெசேஜ் அனுப்பலாம். வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு மேம் என்ன பண்ணுவாங்க, நிறைய போர்ஷன்ஸ் அனுப்புவாங்க, PDFலாம் அனுப்புவாங்க, அதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் இதே உபகரணத்தை நாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, தீமைக்கு பயன்படுத்தக்கூடாது. நாம் தான் நம்ம என்ன பண்ணணும், ஞானத்தோடு செயல்படணும். இப்படி தான் ஒருத்தருக்கு ரெண்டு பையன் இருந்தாங்களாம். அந்த பெரிய பையன் அப்பா என்ன சொல்கிறாரோ அதன்படியே கேட்குற பையன். ஆனால் சின்ன பையன் ஒருத்தர் இருந்தாங்களாம், சரியான வாலு, வாலாக இருந்தால் கூட தப்பில்லை. ஆனால் கெட்ட நண்பர்களோட அவனுக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சான். கெட்ட நண்பர்கள் நல்லதா சொல்லி தருவாங்க, என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு கிண்டல் அடிப்பாங்க, பரியாசம் பண்ணுவாங்க, அப்புறமா எல்லாரையும் வம்பு கிழிப்பாங்க, அப்புறமா கெட்ட வார்த்தை பேசுவாங்க, அதுக்கப்புறமா கெட்ட கெட்ட பழக்கங்களை சொல்லி கொடுப்பாங்க. காசு எடுத்துட்டு வா, பொய் சொல்லு. அப்புறம் இதே பழக்கமாயிருச்சுன்னா பெரிய பெரிய பிரச்சனைகளில் கூட நிறைய பேர் மாற்றுறதுக்கு இந்த தவறான ஃப்ரெண்ட்ஸுங்க காரணமாக இருந்துருவாங்க. இன்னைக்கு அதை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். நான் சொன்னேன்ல ஒருத்தருக்கு ரெண்டு பையன் இருந்தாங்க, அதில் சின்ன பையன் கொஞ்சம் சேட்டை பண்ணுறவன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அவன் என்ன பண்ணான் அப்படின்னா கெட்ட நண்பர்களோட பழக்கம் வைக்க ஆரம்பித்தான். ஆனால் அவங்க அப்பா, அவங்க அண்ணன், அவங்க ஃபேமிலிலாம் ரொம்ப நல்ல ஃபேமிலி. இவன் மட்டும் கெட்ட நண்பர்களோட பழகவே அவனுக்குள்ளேயும் கெட்ட சிந்தனைகள், கெட்ட பழக்க வழக்கங்கள் அவனுக்குள்ளே வர ஆரம்பிச்சு. ஒரு நாள் என்ன பண்ணான் தெரியுமா, அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா அப்பா எனக்கு வர வேண்டிய சொத்தெல்லாம் நீங்கள் பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்பா இருக்கும்போது நமக்கு எதுக்கு அந்த சொத்து, நமக்கு தேவையான ஆகாரம், இருப்பிடம் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா. சொத்தை கையாளக்கூடிய அளவுக்கு அவனுக்கு ஞானம் இருக்குமா, இருக்கவே இருக்காது. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா, அப்பா கிட்ட, அப்பா என் சொத்தை மட்டும் எனக்கு கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டான். நான் நினைக்கிறேன் அப்பா என்ன பண்ணியிருப்பாரு, வேண்டாம்ப்பா உனக்கு எதுக்குப்பா இதெல்லாம், நான் தான் இருக்கேன்ல, உன் சொத்தை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் பத்திரமா பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இவன் என்ன பண்ணலை, கேட்கவே இல்லை. இந்த பைபிள் சம்பவம் லூக்கா 15:33 இருக்கு, நீங்கள் கண்டிப்பாக வாசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். அப்போது இவன் இதே மாதிரி அப்பா என் சொத்தை பிரித்து கொடுங்க, என் சொத்தை பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, ஐயோ இவன் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், சரி சொத்தை தானே கேட்குறான், கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. அப்படியே சொத்தை கொடுத்தாலும் நம்ம பார்வையில் தானே இருக்க போகிறான், அப்போ நம்ம வந்து அவன் ஏதாவது பண்ணும்போது நம்ம இவனை கண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நினச்சி சொத்தையும் பிரித்து கொடுத்துட்டாரு. சொத்தை பிரித்து கொடுத்த உடனே இவன் அப்படியே நல்ல பையன் மாதிரி கொஞ்ச நாள் அப்படியே அவங்க அப்பா முன்னாடி அப்படியே ரொம்ப பராமரிக்கிற மாதிரி, சொத்தெல்லாம் ரொம்ப பாதுகாக்கிற மாதிரி நடந்துட்டுருப்பான். திடீர்னு ஒரு நாள் தன்னுடைய சொத்து மற்ற எல்லாத்தையும் மூட்டை கட்டி எடுத்துச்சு, ரொம்ப தூரமாக ஒரு ஊருக்கு போயிட்டான். அவங்க அப்பாவுக்கு எவ்வளோ கவலையாக இருந்திருக்கும், என்னடா இது, சொத்தை பிரித்து கேட்டான், சரி நான் கொடுத்துட்டேன், என் பார்வையிலேயே இருப்பான்னு பார்த்தா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்படி போயிட்டானே, எங்கே போனான்னு தெரியலையே
அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அவன் சாப்பிட்டானா இல்லையா இப்படியே அவங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரு, கவலைப்பட்டுட்டே இருந்தார். ஆனா இந்த சொத்தெல்லாம் எடுத்துட்டு போனான் பாருங்க அந்த சின்ன பையன், அவனுக்கு எந்த கவலையுமே இல்லை. ஏன், அவனுக்கு என்னதான் சொத்து இருக்கே, நிறைய காசு பணம் இருக்கு. அப்போ அவனுடைய கெட்ட நண்பர்கள் இருந்தாங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்க, டேய் நீ ரொம்ப கிரேட்டடா, நீ இவ்வளவு பெரிய பணக்காரன், நீ இவ்வளவு பெரிய டேலண்ட் தெரியுமா உனக்கு, நீ நினைச்சா எதை வேணா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட இருக்கிற சொத்து அபகரிக்கிறதுக்கு நிறைய வஞ்சகமான வார்த்தைகளை பேசியிருப்பாங்க. அவனை என்ன பண்ணான், ஆஹா எவ்வளவு நல்ல நண்பர்கள் என் கூடவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணான், ரொம்ப அவங்கள நம்ப ஆரம்பிச்சான். இந்த கெட்ட நண்பர்கள் என்ன பண்ணாங்க, அவனை மோசமான இடங்களுக்கு கூட்டிட்டு போறது, குடிக்கிற இடங்களுக்கு கூட்டிட்டு போறது, தன்னுடைய பணத்தை இந்த சூதாடுவாங்க இல்லையா அந்த மாதிரி இடங்கள்ல செலவழிக்கிறதுக்கும் கெட்ட ஃப்ரெண்ட்ஸுங்க அவனை பழக்கப்படுத்தினாங்க. இப்படியே நாளுக்கு நாள் போக போக அந்த பணம்லாம் அப்படியே இருக்குமா, இருக்காது, வேலைக்கு போனாதானே நம்ம கிட்ட பணம்லாம் இருக்கும், இவன் இருக்கிற சொத்தை வச்சு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதனால என்னாச்சு தெரியுமா, அவனுடைய பணம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க, டேடே கடனா ஒரு 50,000 கொடுறா, நீ என்னுடைய உயிர் நண்பன்ல, நான் உனக்கு திரும்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கலாம். அப்புறமா வேற எங்கேயாவது இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணு, அப்படியே டபுளாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஏமாத்தி அவனுடைய பணத்தை அபகரிச்சிருக்கலாம். இப்படி பல வழிகளில் அவனுடைய பணத்தெல்லாம் பிடுங்க ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுமா, அவனுக்கு நல்லா குடிக்கெல்லாம் பழக்கிட்டு அவன் ரொம்ப மயக்க நிலைமையில் இருக்கும்போது அவனுடைய எல்லா காசு பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவனுடைய நண்பர்கள் ஓடி போயிட்டாங்க. அந்த மயக்கெல்லாம் அவனுக்கு சரியானதுக்கு அப்புறம் கண்ணை திறந்து பார்க்குறான், அவனுடைய நண்பர்கள் யாருமே அவன் பக்கத்துல இல்லை. அப்புறம் பார்த்தா அவனுடைய பெட்டி, அவனுடைய சொத்து, பணம் எதுவுமே அவன் கிட்ட இல்லை. இப்போ அவன் எவ்வளோ அழுதுருப்பான், இப்போ அழுது என்ன பிரயோஜனம், எல்லாம் தான் போயிருச்சே. கடைசியில் அவனுடைய நிலைமை ரொம்ப மோசமாக போச்சு. ஒவ்வொரு நாளும் பசி அவனுக்குள்ளே ஏற்பட ஆரம்பிச்சது. சரி, பசிக்காக வேலை தேடி போனால் வேலையும் கிடைக்கல. அதுக்கப்புறமா கடைசியில் ஒரு பன்னி மேய்க்கிறவர்கிட்ட தான் வேலை கிடச்சிது. அந்த பன்னி மேய்க்கிற இவன் யார் தெரியுமா, பெரிய பணக்காரருடைய பையன். இவங்க வீட்லேயே நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இவனுடைய கெட்ட பழக்கங்கள், கெட்ட நண்பர்களோடு அவன் பழகினதுனால இவனுடைய சொத்து, இவனுடைய எல்லா பணமும் இழந்து போய் இன்னைக்கு ஒருத்தவங்க கிட்ட வேலைக்கு போக வேண்டிய நிலமா வந்துருச்சு. அதுவும் என்ன வேலை, கவர்மெண்ட் வேலையா, நல்ல கௌரவமான வேலையா, இல்லை பன்னி மேய்க்கிற வேலை. பன்னி எப்படி இருக்கும், நாத்தமா இருக்கும். அந்த பன்னியை போய் மேய்ச்சி அதை போய் பராமரிக்கணும் அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டமான வேலை பாருங்க. இன்னைக்கு கூட நம்ம ஸ்கூலுக்கு போகலாம், டியூஷன்ஸ்க்கு போகலாம், நிறைய இடங்களுக்கு நம்ம போறோம். ஆனா அங்க எல்லார்கிட்டையும் போய் எல்லாத்தையும் பேசி எல்லாரையும் நண்பர்களா நாம என்ன பண்ணக்கூடாது, ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அதுலதான் நமக்கு ஞானம் வேணும். நீங்க ஏசப்ப கிட்ட ஞானத்தை கேட்கணும். ஏசப்பா எனக்கு நல்ல ஃப்ரெண்டை சூஸ் பண்ணுறதுக்கு தெரியல, நல்ல ஃப்ரெண்டை சூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஞானம் கொடுங்க, நான் யார்கிட்டையும் போய் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜபம் பண்ணி தான் நல்ல நண்பர்கள் யாரு, அவங்க பழக்க வழக்கம் எப்படிப்பட்டது, அவங்க எப்படி பேசுகிறாங்க, நமக்கு கற்று கொடுக்கறது நல்ல விஷயங்களா இல்லை கெட்ட விஷயங்களா, இதையெல்லாம் நீங்கள் யோசிக்காமையே நீ என் ஃப்ரெண்டு, நீ என் ஃப்ரெண்டு, நீ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீ தான் என் உயிர் ஃப்ரெண்ட் அப்படிலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எல்லாரோடையும் மிங்கல் ஆகிடக்கூடாது. ஏன்னா ஆகாத சம்பாஷணை, கெட்ட பழக்க வழக்கங்கள், கெட்ட பேச்சுக்கள், கெட்ட நடவடிக்கைகள் நம்முடைய நல்லொழுக்கங்களை எல்லாம் கெடுத்து போயிடும். ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டில் எப்படி வளர்க்குறாங்க, எப்படி வளர்க்குறாங்க பிள்ளைங்களை, காலைல எழுந்திரிச்ச உடனே மா ஜபம் பண்ணு, பைபிள் வாசி, பல்லு தேய், போய் குளி, ரசாயன் பண்ணி போடு, ஷூவை தொடை, நல்லா சாப்பிடு, நல்லா தலையவாரு, நல்லா கிளீனாரு, இப்படி தானே சொல்லித்தராங்க. இப்போ பேரண்ட்ஸ் பார்த்து 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 நல்ல ஒழுக்கங்களை எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஸ்கூலுக்கு போனால் மிஸ் என்ன பண்ணுறாங்க, நோட்புக்கெலாம் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கணும், பேஜுக்கெல்லாம் என்ன பண்ணணும், கிழிக்கக்கூடாது, அட்டை போடணும், எல்லாத்தையும் சரியாக சப்மிட் பண்ணணும், யூனிஃபார்ம் ப்ராப்பராக வரணும், இப்படிலாம் நம்மளை ஒழுங்குபடுத்துகிறாங்க. இந்த எல்லா ஒழுக்கங்களும் நாம சூஸ் பண்ற கெட்ட நண்பர்கள்னால எல்லாத்தையும் இழந்து போயிடும். அப்போ நண்பர்கள்
நம்மளுடைய பழக்க வழக்கம், நாம் யாரோடு ஐக்கியப்படுறோம், இது எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா. நம்முடைய டோட்டல் லைஃப்பையே டேமேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு அது ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்குது. அதனால் ஆகாத சம்பாஷணை, அது எது வேணா இருக்கலாம், அவங்க நண்பர்களாக இருக்கலாம், இல்லை அவங்க ஃபோனாக இருக்கலாம். இன்றைக்கி நிறைய பேருக்கு நண்பர் யார் தெரியுமா? ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸே இல்லை, ஃபிசிக்கல் ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை, எல்லாம் மொபைல் தான், எல்லாம் சோஷியல் மீடியா தான். காலையில் எழுந்திரிச்சோன்னா அந்த ஃபோனை பார்த்து அப்படியே உருகி போகிறது, நிறைய ஷார்ட்ஸ் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறது. இதனால் அவங்க அப்படியே ஃபோனுக்கு அடிமை ஆகிடுறாங்க. அதில் வர விஷயங்கள் எல்லாம் தன்னுடைய மூளையில் ஏற்றி 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 ஒரு நாள் என்ன ஆகிடுது, அதை அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்க சுபாவம் மாறி போயிடுது. அப்போது எதெல்லாம் நம்ம வாழ்க்கையை கெடுக்குமோ, நம்மளுடைய ஒழுக்கங்களை கெடுக்குமோ, அதை நம்ம என்ன பண்ணணும், முதல்ல கண்டுபிடிக்கணும். அது நம்ம வாழ்க்கையை விட்டு விலகி போகிறதுக்கு நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு ஜெபிச்சு தான் எல்லா விஷயத்தையும் செய்யணும். ஏன்னா வசனம் அப்படி தான் சொல்லுது, ஆகாத சம்பாஷணை நல்ல ஒழுக்கங்களையெல்லாம் கெடுத்து போட்டுருமா. இனிமேல் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், சரியா? நம்ம ஃப்ரெண்ட் ஆனாலும் சரி, மொபைல் ஃபோன் ஆனாலும் சரி, நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளை 24 hours ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான எல்லா காரியங்களும் அதில் இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்க முடியுமா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம தான் டைம் அலாட் பண்ணணும். இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் தான் நான் பார்ப்பேன். என்னுடைய படிப்பு சம்மந்தப்பட்டது, எனக்கு தேவையான ஸ்பிரிச்சுவலுக்கு சம்மந்தப்பட்டது, இதே தான் நான் பார்ப்பேன். நீங்கள் ஒரு வரைமுறைக்குள்ளே அதை வகுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணும்போது உங்கள் ஒழுக்கங்கள், உங்களோட ஃப்யூச்சர் எதுவுமே பாதிக்கப்படாது. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும். மறுபடியும் சூப்பராக நல்ல ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், கடைசி ஜெபம் பண்ணலாம், நல்லா கண்ணு மூடலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த வசனத்தோடு, இந்த பைபிள் சம்பவத்தோடு நீ பேசினதற்காக உமக்கு நன்றியப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுங்கப்பா. நாங்கள் ஆண்டவரை யாரோடு பழகிறோம், எதையெல்லாம் ஆண்டவரை எங்களுடைய பழக்க வழக்கமாக வைத்திருக்கிறோம், அது எங்களுடைய ஒழுக்கங்களை கெடுத்து போடாதபடிக்கு தேவனே கர்த்தாவே, நாங்கள் ஞானத்தோடு கையால், ஞானத்தோடு பேச, ஞானத்தோடு நட்பு பாராட்ட அப்பா ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை அடியாளுக்கும் வேண்டிய கிருபைகளை தருமுடியாய் நாங்கள் செபிக்கிறோமப்பா. எங்களுடைய நல்லொழுக்கங்களை கெடுக்கக்கூடிய எந்த ஒரு ஆண்டவரே கர்த்தாவே, ஃப்ரெண்ட்ஷிப் ஆனாலும், எந்த ஒரு சோசியல் மீடியாவானாலும், அது வேணாம் ஆண்டவரே, நீங்கள் எடுத்து போடுங்கப்பா. உங்களோட கிருபையின் கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். அப்படி யாராவது பிள்ளைங்க ஆண்டவரே கெட்ட நண்பர்களோடு, ஆண்டவரே கெட்ட பழக்க வழக்கங்களோடு இருப்பார்களே, ஆனால் இந்த நாளில் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாக்கும்படியாய் செபிக்கிறேன். ஜபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். காட் பிளெஸ் யூ.